ராஜஸ்தான் அணி வெற்றியால் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே வீர்க்கு கிடைத்த நன்மை. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி அணியின் பெரும் சொதப்பலால் தோல்வியடைந்துள்ளது. இரு அணிகளும் மோதிய 39வது லீக் போட்டியானது நேற்றைய தினம் புனே மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸை வென்ற ஆர்சிபி அணியானது முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணியானது பெரும் போராட்டத்திற்கு பிறகு நல்ல ரன்களை அடித்தது. நல்ல ஃபார்மில் இருந்த ஓபனிங் வீரர் ஜாஸ்பட்லர் அவர்கள் 8 ரன்களுக்கு வெளியேறினார். மற்றொரு வீரர் படிக்கல் அவர்கள் 7 ரன்களுக்கு வெளியேறினார். இதன் பின்னர் வந்த கேப்டன் தஞ்சு சாம்சன் அவர்கள் 27 ரன்களும் மிட்சல் அவர்கள் 16 ரன்களை மட்டுமே எடுத்தனர். தடுமாறி வந்த ராஜஸ்தான் அணியை ரியான் பிராங் மட்டுமே மீட்டு கொண்டு வந்தார். 31 பந்துகளை சந்தித்த ரியான் பிராக் அவர்கள் 3 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்ஸர்களுடன் 56 ரன்களை விளாசினார். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 144 ரன்களை குவித்தது. புனே களத்தில் 145 ரன்கள் என்பது சுலபமாக விரட்டக்கூடிய இலக்குதான். எனினும் ஆர்சிபி அணிக்கு அது ஏமாற்றமே மிஞ்சியது. ஓபனிங்கில் களமிறங்கினால் சிறப்பாக விளையாடுவார் என்று விராட் கோலி மீது நம்பிக்கை வைத்தனர். எனினும் அவர் 9 ரன்களுக்கு அவுட் ஆகி ஏமாற்றினார். டூப்ளசி 23 ரன்களுக்கும் ராஜத் பட்டிதார் அவர்கள் 16 ரன்களுக்கும் வெளியேறினார்கள். அதன்பின் பொறுப்புடன் ஆட வேண்டிய கிளான் மேக்ஸல் அவர்கள் டக் அவுட்டும் தினேஷ் கார்த்திக் 6 ரன்களுக்கும் பெவலியை நோக்கி திரும்பினர். ஒரு வீரர் கூட நிலத்தில் நின்று விளையாடாததால் ஆர்சிபி அணியானது 19.3 ஓவர்களுக்குள் 115 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் ராஜஸ்தான் அணியானது 29 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றது. மேலும் 12 புள்ளிகளுடன் முதலிடத்திற்கும் சென்றுள்ளது ராஜஸ்தான் அணி. மேலும் ராஜஸ்தான் அணியின் இந்த வெற்றியின் மூலமாக ஆர்சிபி அணியானது முதல் 4 இடத்திற்குள் நுழையாதவாறு ராஜஸ்தான் அணியின் வெற்றியானது அமைந்துள்ளது. மேலும் ராஜஸ்தான் அணியின் இந்த வெற்றியானது சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்வதற்கு ஒரு சிறு வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் முதல் 4 இடத்திற்குள் ஆர்சிபி அணி இருந்தால் அந்த 4 இடத்தை விட்டு கீழே இறங்குவது சாத்தியமில்லை. அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் ஆர்சிபி அணியில் மேக்ஸ்வெல், விராட் கோலி, டூப்ளசிஸ், தினேஷ் கார்த்திக், ஹர்ஷல் பட்டேல், முகமது சிராஜ் போன்ற 6 வீரர்களும் ஒரு போட்டியை தனி ஆளாக மாற்றக்கூடியவர்கள். ஆனால் ராஜஸ்தான் அணியிலோ ஜாஸ்பட்லரை தவிர்த்து மற்ற வீரர்கள் அவ்வளவாக விளையாடவில்லை. ஆகையால் ஆர்சிபி அணியை தவிர மற்ற அணிகள் முதல் 4 இடத்தில் இருப்பதால் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னும் உறுதிப்படுத்துகிறது என்றே நம்பலாம். மேலும் நேற்றைய போட்டியினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.